வந்து ஒரு நம்ம ட்ரிங்க்ஸே போட மாட்டோம்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கிடுங்க, திடீர்னு சொல்லி ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் போடுற பார்த்து நமக்கு ஒரு ஆசை நமக்கு ஏற்படுது. ஏற்படும் பொழுது நாம என்னன்னா அந்த ஆசையை நம்ம பிரவாகத்துல விட்டுட்டோம்னு சொன்னா அந்த ஆசையை நம்ம விட்டு போயிரும், நம்ம அந்த ட்ரிங்க்ஸ் போட மாட்டோம். ஆனா நம்ம என்னன்னு சொன்னா அந்த ஆசையை வந்த உடனே ஆசையை பிடிச்சுக்கிடுறோம், நாம அந்த பிரவாகத்துல விடுறதுக்கு போல ஆசையை பிடிச்சுக்கிடுறோம், பிடிச்சுக்கிட்டு ட்ரிங்க்ஸ் போட ஆரம்பிச்சிடுறோம். போட்ட பிறகு என்ன பண்றோம்னா, அடடா நாம வந்து தப்பு பண்ணிட்டோமே, நாம ட்ரிங்க்ஸ் போட்டுட்டோமேனு சொல்லி கில்ட்டியா ஃபீல் பண்றோம், வருத்தப்படுறோம். இப்ப இது என்ன சொல்லிச்சோம்னா, இது வந்து உங்களை மீறி நடந்திருக்கு, இது உங்களை மீறி நடந்ததை வந்து நீங்க வந்து நீங்களா செய்ததா எடுக்க வேண்டாம். அதனால உங்களை மீறி நடந்திருக்கு, ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு போடணும்னு சொல்லி எண்ணம் கிடையாது, வேண்டான்னு தான் விருப்பப்படுறீங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு இடத்துல ஒரு தூண்டுதல் வரும் பொழுது அந்த தூண்டுதல் வந்து உங்களுடைய விருப்பத்தையும் மீறி அந்த தூண்டுதலுக்கு நீங்க பலியாயிடுறீங்க. இப்ப நீங்களா வந்து தேடி போய் நீங்க ஒரு இடத்துக்கு போகல, அது அந்த இடத்துல ஏதோ சந்தர்ப்பத்துல வந்து உங்களுக்கு அது வந்த உடனே அந்த இடத்துல உங்களுக்கு நீங்க அது வரைக்கும் நீங்க என்னன்னு சொன்னா நீங்களா விரும்பி அதை ட்ரிங்க்ஸ் போடணும் எல்லாம் நீங்க பிளான் பண்ணி எல்லாம் போகல, அந்த இடத்துல வரும்போது தூண்டுதல் வந்த உடனே அந்த தூண்டுதலுக்குள்ள நீங்க மாட்டிக்கிடுறீங்க. அப்ப இது வந்து என்னன்னா, அந்த சூழ்நிலையில உங்களை மீறி நீங்க செயல்பட்டுறீங்க, உங்களுடைய முடிவை மீறி, உங்களுடைய இனத்தை மீறி, உங்களுடைய விருப்பத்தை மீறி செயல்பட்டுறீங்க. அப்ப உங்களை மீறி செயல்பட்டதை நீங்களா செய்யறதா எடுத்துடக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து தோல்வி அடைஞ்சதா ஆகாது. அதாவது என்னன்னா, தோல்வின்னு சொன்னா நீங்க தோல்வி அடைஞ்சாலுமே கூட அது வந்து நீங்க மனப்பூர்வமா நீங்க வந்து ஒரு முடிவை மாத்திக்கிடல, நீங்க வந்து அப்படிதான் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க இல்ல. ஆனா இருந்தாலும் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில நீங்க அதுக்கு பலியாயிடுறீங்க. அப்ப அது என்னன்னு சொல்லி அதை நீங்க வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடாது. காலப்போக்கில் தவறும் மறைஞ்சு போயிரும், கில்ட்டி ஃபீலிங் இல்லாம இருக்கும், தவறும் மறைஞ்சு போயிரும். நம்ம வந்து கீழே விழுந்துதான் எழும்பணும், நம்ம எடுத்த இடத்துல உடனே வெற்றி வீரரெல்லாம் ஆக முடியாது, சில இதெல்லாம் நம்ம தோத்து தான் ஜெயிக்கணும். அதனால நீங்க தோல்விங்கிறது சகஜமா தான் எடுத்துக்கணும். அதனால நம்மள மாரி நம்ம சில இதுகளை நம்ம வந்து பிரவாகமா விடணும்னு சொல்லி நினைச்சாலும் சில இதுகள்ல நம்ம மாட்டிக்கிடுவோம். அதனால அது ஒரு மாட்டிக்கிடுறதுங்கிறது நம்மளை மீறி நடக்கிறதாக எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே நீங்களா மனம் விரும்பி செஞ்சா தானே அது தப்புன்னு சொல்ல முடியும். உங்களை மீறி சில நேரங்கள் உங்களை மீறி நடக்கும் பொழுது நீங்க அது தவறுங்க அப்படி சொல்ல முடியும். நீங்க மனம் விரும்பி வந்து உங்க முடிவெல்லாம் அப்படியே கிடையாது, உங்களுக்கு முடிவு வந்து நீங்க அந்த இடத்துல நீங்க சகஜமா இருக்கும் பொழுது, ஒரு சுயபுத்தியோட இருக்கும் பொழுது நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவு தான் உங்களோட முடிவு. இப்ப இது என்னன்னா, ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு தாக்குதல் தூண்டுதல் ஏற்படும் பொழுது ஒரு நிர்பந்தமா நீங்க ஒரு உங்க முடிவை மாத்திக்கிடுறீங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு உங்களுடைய இயல்பு, உங்களுடைய கண்டிஷனிங், உங்களுடைய வாசனைகள், மனப்பதிவுகள், இதனால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான் அது. அந்த பாதிப்பை வந்து நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம், அந்த பாதிப்பு வந்துதான் மறையும் அது. அதனால அந்த பாதிப்பு வந்து அது நீங்கள் செஞ்ச தப்பு கிடையாது, உங்க மனப்பதிவுகள், உங்களுடைய இயல்பு செஞ்ச தப்பு தான். ஒழிய அந்த இயல்பு எப்போ வருங்கன்னா காலப்போக்கில் மாறிடும் அது. உடனே நீங்க வந்து அந்த ஒரே நாள்ல நீங்க வந்து அந்த இயல்பலாத்தையும் மாற்றணும் எல்லாம் நீங்க நினைக்க கூடாது. இந்த வாரம் கட்டுரையை படிச்சேன்னா அப்புறம் எதையோ பற்றி பிடிச்சிருக்கிறோம், அந்த கூண்டுக்குள்ள இந்த மிருகங்கள்லாம் இருக்கு அப்படின்னா உள்ள தேட ஆரம்பிச்சிட்டேயா, எல்லாத்துக்கும் ஒரே நாள்ல நம்ம உடனே கொடுத்து ஒரே நாள்ல தான் ஆயிரும் அப்படின்ட்டு தேட ஆரம்பிச்சிருந்தா இதை புடிச்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்குதான் உடனே உங்களுக்கு போன் அடிச்சேன். அப்புறம் தான் ராஜா எல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் நீ தேட வேணாம், வெளியிலே இரு, உள்ள போய் தேடுறதுக்கு அவசியமே இல்ல அப்படின்னு. அதுவா ஒன்னா வரும்னாங்க. அதனால அது வந்தாலும் கூட வந்து உங்களை ஜெயிச்சு போனாலும் கூட போயிட்டு போட்டோம், நீங்க அதை வந்து நீங்க தோக்குறத பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம்.
அது வந்து அதை நீங்க அது எப்படி அது மேல தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி நீங்க அது கண்டுட வேண்டிய அவசியம் இல்ல. அது சில நேரங்கள் அதுக்கே நீங்க பலியானாலும் கூட நீங்க வருத்தப்படாதுங்க. அது வந்து காலப்போக்கில் சரியாயிரும். ஏன்னா இது வந்து நம்ம இயல்புகள் உள்ள இருந்து ஏதாவது நம்ம வந்து அப்படி வெளியே வந்து நம்மளை பாதிக்கத்தான் செய்யும் அது. அதனால அது வந்து நாம நீங்க உங்க நீங்க சேபத்தில இருக்கும் பொழுது அதுக்கு நீங்க இரையாகணும்னு அவசியம் நினைக்க மாட்டீங்க பாத்தீங்களா. உங்களை மீறி நடந்ததுனால தானே இதாயிருது. அதனால அதை நீங்க உரி பண்ண வேண்டாம். அது காலப்போக்கில் அது சொன்னாலே அது உங்களுடைய பலத்துக்கு அது ஈடு கொடுக்க முடியாம அது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய பலம் குறைஞ்சிட்டே போயிடும். சந்தோஷம் சந்தோஷம் சரி ரொம்ப நன்றி.